Hi friends, welcome back to Joy Cooking Sheila. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான சிம்பிளான ஒரு மீன் குழம்பு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செய்யும் போதே நான் உங்களுக்கு ஒரு ஒரு பொருளை எவ்வளோ என்ன அளவு நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 100 கிராம் எண்ணெய் சேர்த்தாச்சு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கோம், 1 கைப்பிடி பூண்டு சேர்த்துருக்கோம். இப்போ சேர்த்து நல்லா ஒரு அளவு வதக்கிட்டு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். 200 கிராம் நான் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம், அடுத்து தான் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு, கருவேப்பிலை சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா நம்மளுக்கு வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ உங்களுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். இப்போ நல்லா ஒரு அளவு உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தான் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம், 100 கிராம் இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு, இப்போ நல்லா கிளறிக்கலாம். நம்ம ஏற்கனவே பெரிய வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. நீங்கள் வெறும் சின்ன வெங்காயம் கூட மீன் குழம்புல சேர்த்து செய்யும்போது இன்னும் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். விறகடுப்பில் செய்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாகவே நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வெங்காயம் நல்லா ஒரு அளவு வதங்கிடுச்சு. நம்ம விறகடுப்பில் செய்கிறதுனால நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும், சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து தான் பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து தான் நம்ம 300 கிராம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தான் நம்ம தக்காளி சேர்க்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். இப்போ நான் 300 கிராம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா கிளறிக்கலாம். மீன் குழம்புக்கு நம்ம நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்தோமோ இன்னும் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா வதக்கியாச்சு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு, இப்போது மஞ்சள் பொடியும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா எல்லா பக்கமும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ 100 கிராம் நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளிப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் இப்போ 100 கிராம் நான் புளி சேர்த்துருக்கேன். பழைய புளி நம்ம சேர்க்கும் போது மீன் குழம்பு நம்மளுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். இப்போ தேவையான அளவு 1/2 லிட்டர் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. இப்போ நல்லா நம்மளுக்கு மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு, இப்போ நம்ம தேவையான அளவு மீன் சேர்த்துக்கலாம். நம்ம கலவை மீனாக இருக்க மீன் 1 கிலோ சேர்த்துக்கிறோம், எல்லாம் கலந்த மீன். நம்ம பெரிய மீனில் மீன் குழம்பு செய்யும்பொழுது பொடி மீனில் இன்னும் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்மளுக்கு தேவையான அளவு மீன் சேர்த்து நல்லா நம்மளுக்கு குழம்பு ஓரளவு திக்கானோடைய தான் நம்ம மீன் சேர்க்கணும். இப்போ மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ மாங்காவும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்து லைட்டாக நம்ம கிளறி விடலாம். மீன் சேர்த்து அதிகமாக கிளறக்கூடாது, நம்ம லைட்டாக கிளறிட்டு அவ்வளோதான் மூடி வச்சிடலாம். சூப்பரான மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடவும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோட பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.